சிஎஸ்எஸ் டிரான்சிஷன். இந்த ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணும் பொழுது. எஃபெக்ட் அப்படின் போது ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று ஹோவர் எஃபெக்ட் இருக்கு, இன்னொன்று ஆக்டிவ் எஃபெக்ட். இதை நம்ம சுடோ கிளாஸஸ்ல வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த எஃபெக்ட் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் பொழுது டோட்டலா எவ்வளோ டைம் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றத இந்த டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஸோ அதை தான் எக்ஸாம்பிள் மூலமா பார்க்க போறோம். டிவிஷன் பாக்ஸ்க்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கு டிவிஷன் கோலன் வச்சு ஹோவர் அப்படின்ற எஃபெக்ட் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த பாக்ஸ் என்னவா மாறணும் அப்படின்றது. ஸோ நான் வித்து வந்து ஒரு 200 பிக்சலாக வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இங்கே கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாறுது மவுஸ் வைக்கும் போது, பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷனே இல்லை. ஓகே, அதுக்கு தான் நம்ம டைம் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். ஸோ ட்ரான்சிஷன் டூரேஷன் இதில் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 செகண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. முடி எடுத்தோட எடுத்ததும் மறுபடியும் அந்த நார்மல் மோடுக்கு போகிறதுக்குமே அந்த 2 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டினே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் இந்த டூரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றத குறிக்கும். இல்லை வந்து வித் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ வித்துக்கு மட்டும் என்னாகும் அப்படின்னா அந்த 2 செகண்ட்ஸ் அப்படின்றது அப்ளை ஆகும். பார்க்க போகிறது ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஒரு அனிமேஷன் பெர்ஃபார்ம் போது ஸ்டார்ட் எப்படி ஸ்பீடு இருக்கணும், மிடில் ஸ்பீடு எப்படி இருக்கணும், அண்ட் எண்டு ஸ்பீடு எப்படி இருக்கும்ன்றதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தி. இதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலைன்னா இதனுடைய அனிமேஷன் எஃபெக்டே உங்களுக்கு தெரியாது. இடையில என்ன நடந்துச்சுன்னே ஒன்றுமே தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரான்சிஷன் அண்ட் எவ்வளோ டைம் அப்படின்றது செகண்ட்ஸ்லேயோ மில்லி செகண்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு பாக்ஸுக்கும் தேவையான ட்ரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈசி அப்படின்ற இந்த வேல்யூவை நான் கொடுக்குறேன்னா அதனுடைய ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படி ஸ்டார்ட் ஸ்லோவாக இருக்கும், மிடில் ஃபாஸ்ட்டாக இருக்கும், முடியும் போது ஸ்லோவாக இருக்கும். லீனியர் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் போதும் அண்ட் மிடில்லையும் அண்ட் எண்ட் ஆகும் போது மூணுமே ஒரே ஸ்பீடில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸி இன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக இருப்பாங்க அண்ட் முடியும் போது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருவாங்க. ஈஸி அவுட்டுனா ஸ்டார்ட் ஆகும்போது ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, முடியும் போது ஸ்லோவாக முடிவாங்க. ஈஸி இன் அவுட் அப்படின்றது இது சேம் எப்படின்னா, நம்மளுடைய ஈஸி இருக்கு இல்லையா அவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆவாங்க அண்ட் மிடில் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அண்ட் ஸ்லோவாக எண்ட் ஆவாங்க. பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ட்ரான்சிஷன் டிலே. இப்போ இதில் கொடுக்கக்கூடிய செகண்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரான்சிஷன் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஹோவர் எஃபெக்டில் வைக்கிறேன். 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதனுடைய வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மாதிரி எடுத்துடுறேன், மறுபடியும் போகிறதுக்கும் 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு தான் போகும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ஷார்ட்ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை ஒரே வேல்யூஸை ஒரே இடத்துல யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த கலர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌனு. ஸோ இந்த கலர் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த கலர் வந்து எனக்கு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அப்ளை ஆகணும். அதே மாதிரி லீனியர் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நம்ம டிலே 1 செகண்ட் அப்படி கொடுத்துட்டு கமா, அதுக்கப்புறம் வந்து வித்து. ஸோ வித்து வந்து ப்ராப்பர்ட்டி வித்து, இது ஒரு 3 செகண்ட் கொடுத்துட்டு இதை வந்து ஈஸி இன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு இது டிலே வந்து அதே மாதிரி 1 செகண்ட் டிலே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஸ் பண்ணிப்பேன். மவுஸை மேலே வைக்கலாம். வித்து மட்டும் 1 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணது, அது மாதிரி பேக்ரவுண்ட் கலரும் வெயிட் பண்ணிவிட்டு தான் கலர் ஃபில் ஆயிருக்கு.